ஸோ கிரவுண்டில் இருக்கிற ஈரப்பதத்தை போக்குறதுக்காக ஸ்ரீலங்கா பண்ண ஒரு காரியத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க தாங்க சொல்லணும். சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ஆசிய கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தாங்க நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சுங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க நம்ம இந்தியன் டீம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து 100 ரன்னுக்கு மேலே வந்து போட்டிருந்தாங்க. இந்த மழைக்கே பொறுக்கலைங்க, இடையில வந்து மழை வந்து மொத்தமாக கெடுத்து விட்டுருச்சு. இன்னைக்கு சரி மேட்சாச்சும் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லிதாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மழைலாம் பார்த்தீங்கன்னா 6:30 நின்றுச்சுங்க. மேட்ச் வந்து 8:30 வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணலங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்து 2 மணி நேரம் கிட்டத்தட்ட இன்ஸ்பெக்ஷன் மட்டுமே பண்ணாங்க. ஆரம்பத்தில் மழை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துருந்துச்சு அப்படின்னா கிரவுண்ட் வந்து நனைஞ்சிருக்காதுங்க, ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சுங்க. அதனால கிரவுண்டை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு மொத்தமுமே நனைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் கிட்ட மழை நின்றுச்சு. மழை நின்றுச்சு எப்படியும் 1/2 hour மேட்ச் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிதாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாங்க. ஆனாலும் மழை வர்ற மாதிரியே தாங்க இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சாங்க, திரும்பவும் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாதி கவர்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயே 1 hour வந்து போயிருச்சுங்க. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் மழை வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் மொத்தமாக வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. மொத்தமாக ரிமூவ் பண்ணி மேட்ச் வந்து 9:00 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகலங்க மறுபடியும் மழை வந்து வந்துருச்சு. நம்ம அவங்க மேட்ச் டைமை சொல்லாமல் வெறும் இன்ஸ்பெக்ஷன் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா மழை வராமல் இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. மேட்ச் ஆரம்பிக்க 9:00 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, உடனே மழை வந்துருச்சு. இதில் இடையில தாங்க தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்து அதிகமாகவே இருந்துச்சுங்க. அதை சரி பண்ணுறதுக்காக மணல்லாம் அழுட்டு வந்து போட்டாங்க. அப்பவும் ஈரப்பதம் வந்து குறையவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க, அப்பவும் குறையலை. இதுக்கு மேலே முடியாது எர்ரா தம்பி வெப்பனை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாமே ஒரு வெப்பன் வந்து கொண்டு வந்தாங்க. அது பெரிய வெப்பன் தாங்க, இது வரைக்கும் யாருமே இதை வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்டுமே யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. புதுசாக ஸ்ரீலங்கா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கம்பியில் 3 ஃபேனை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து ஃபேனை போட்டு விடுறாங்க. ஃபேன் போட்டால் எப்படி ஈரம் காயும்னு எனக்கு தெரியலங்க. இதை பார்த்த இந்தியன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது இங்கே, என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுமே அதிர்ச்சியாக தாங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸ்ரீலங்காவை தவிர வேற எந்த நாடும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதே இல்லைங்க. எதுக்காக இப்படி ஒன்று கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டில் வந்து ஃபேனை போட்டு விட்டா ஈரம் காயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியலைங்க. இதை பார்த்த எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பு தாங்க வந்துச்சு. அதுவும் நம்ம இந்தியன் டீம் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைனாகுலர் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தாங்க. நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே அதையே வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாருங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக தாங்க இருந்துச்சு. வெளியே காய வச்சு 9:00 மேட்ச்னு சொன்னாங்க, அடுத்து 5 நிமிஷத்துலேயே மழை வந்துருச்சுங்க. அதனால மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிசர்வ் டேக்கு வந்து நாளைக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாளைக்கும் ஃபுல்லாக நடக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட் தாங்க. ஏன்னா நாளைக்கும் மழை வர்றதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்குது. மொத்தம் இந்த வருஷம் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் கூட மழை இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நாளைக்கும் மழை பெய்யும், நாளன்னைக்கு ஸ்ரீலங்கா கூட மேட்ச் இருக்குங்க, அதுலேயும் மழை பெய்யும். இந்த வருஷம் நம்ம இந்தியா வந்து ஒரு மேட்ச் கூட முழுசாக விளையாட போகிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. சரி ஓகே, ஸ்ரீலங்காவோட இந்த கண்டுபிடிப்பை பற்றின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.